வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.1 கொஸ்டின் நம்பர் 7 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட் இஸ் அ கொஸ்டின் நம்பர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். ஓகே, ஃப்ரம் தி பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டவர் ஃபிக்ஸ்டு அட் த டாப் ஆஃப் 20 meter ஹைட் ஆஃப் த பில்டிங் ஆர் 45 degree நெக்ஸ்ட் 60 degree ரெஸ்பெக்டிவ்லி, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த டவர். திஸ் ஆர் மை க்வெஸ்சன்ஸ். அப்போ ஹியர் வாட் அ மீனிங் அப்படின்னு கூறப்போனா, ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட். ஓகே, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இந்த கிரவுண்ட் மேலே ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் இருக்கு, நல்லா க்வெஸ்சன் பாருங்க. ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன், ஓகே, டிரான்ஸ்மிஷன் டவர் ஃபிக்ஸ்டு அட் த டாப் ஆஃப் தி 20 meter ஹைட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னு என்னன்னா, ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஒரு பில்டிங், அந்த பில்டிங் மேலே ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருந்தா, வாட் ஹைட்டு 20 meter ஹைட். ஓகே, பில்டிங்கோட ஹைட் வந்து 20 meter. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ கொஸ்டின் படிச்சு பாருங்களேன், ஃப்ரம் த பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ இப்போ கிரவுண்ட் இருந்து, ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம பார்க்குறேன், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன், ஹியர் ஒரு டிரான்ஸ்மிஷனோட திஸ் பார்ட் இஸ் பி பாட்டமா பாட்டம் அண்ட் வாட்ஸ் அ மீனிங் ஹியர் டாப், ஓகே, டாப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். ஓகே, டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ டிகிரியில் அப்சர்வ் பண்ண, ஃபர்ஸ்ட் பாட்டம் வந்துன்னு ஃபர்ஸ்ட் பாட்டத்தை வந்து எவ்வளோ டிகிரி அப்சர்வ் பண்ண, 45 degree, டாப் எவ்வளோ அப்சர்வ் பண்ண, 60 degree அப்சர்வ் பண்ணுறேன். திஸ் எ க்வெஸ்சன். ஸோ அப்போ ஹியர் திங்க் அபவுட் ஃப்ரம் த பாயிண்ட், ஓகே, ஃப்ரம் பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் டு பாட்டம் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன். ஓகே, பாட்டம் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் வாட்ஸ் த டிகிரி, 45 degree. நெக்ஸ்ட் அதே பாயிண்ட் இருந்து என்ன பண்ணுங்க, டாப் ஆஃப் த டவர். ஓகே, டாப் ஆஃப் த டவர் பார்க்குறேன், ஹியர் வாட்ஸ் அ டிகிரி, 60 degree அப்சர்வ் பண்ணிக்கிறேன் ஸோ கிரவுண்ட் இருந்து. ஸோ இப்போ ஹியர் இந்த கிரவுண்ட் நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாமா, ஹியர் வெர்டிகல் லைன், ஹியர் ஆல்சோ ஹரிசாண்டல் லைன். ஸோ நவ் யூ கெட் த ஒன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ மை க்வெஸ்சன் இஸ் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த டவர். இந்த ஹைட் ஆஃப் த டவர் எப்படி கண்டுபிடிக்கலாம், திஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது இந்த கான்செப்ட் புரியிருக்காண்டி நான் டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகே, நீ எக்ஸாம்ல இந்த மாதிரி டயக்ராம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ இந்த டயக்ராம் அப்படி மேத்தமெட்டிக்காக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, பாப்பா என்னுடைய ஃப்ரேம் பண்ணுங்க, ஏபிசிடி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிடி இஸ் எ பில்டிங், ஓகே, ஹைட் எவ்வளவு 20 meter. ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டிய பில்டிங் மேலே என்ன இருக்கு, ஒரு டிரான்ஸ்மிஷன், தட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எப்பயுமே நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை என்னவோ அசீமெண்ட் சொல்லியிருப்பேன், எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டம் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ டிகிரியில் அப்சர்வ் பண்ணுறோன்னா, 45 degree. நெக்ஸ்ட்டு டாப் ஆஃப் த டவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணால், 60 degree. இட்ஸ் கிளியர். ஸோ இதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணி ஃபைன் தி ஹைட் ஆஃப் த இது ஈக்குவல் பண்ணேன், டவரோட ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறேன். யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ லெட், நான் எப்பயுமே கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை சிடி தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ சிடி சீக்வல் டு என்ன வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன், எக்ஸ். எப்பயுமே சமத்து வந்தாலும் ஃபைன் தி க்வெஸ்சன் இஸ் ஃபைன் தி ஹைட் ஆஃப் த டவர் ஒன்லி. ஸோ ஹைட் ஆஃப் த டவர் சீக்வல் டு சிடி, தட் வேல்யூ சீக்வல் டு எக்ஸ். ஸோ ஹியர் அவர் அன்னோன் வேல்யூ இருக்கனால அகேன் நான் வில் சூஸ் ஏபி சீக்வல் டு என்ன வேல்யூ அசைன் பண்ண, ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ மை க்வெஸ்சன் இஸ் ஃபைன் தி ஹைட் ஆஃப் த டவர், எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ இப்போ ஹியர் ஹவு மெனி ட்ரையாங்கிள், 2 triangle இருக்கா, ஹியர் பி இஸ் ஈக்குவல் டு 90 degree. இட்ஸ் கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிடின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி, ஓகே, அட் பி இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ, ஹியர் 90 degree. ஓகே, பி இஸ் ஈக்குவல் டு 90 degree. நோ யூ டெல் தம் ஹியர் வாட்ஸ் அ மீனிங், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ வாட் எவர் ஹியர் டேன் 45. ஸோ இப்போ ஹியர் டேன் 45 degree இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வாட் மீனிங் பிடி. ஓகே, பிடி ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், தட்ஸ் வேல்யூ ஆஃப் ஏபி.
So now it is tan 45 degree value is equal to 1. Here BD is equal to 20 by AB. That is I will take Y. Okay. So but what are your conclusions? Here Y is equal to 20. Y is multiplied by so by the final point, Y is value. Now next whole triangle. Triangle ABC. So in a triangle ABC. Okay, at the angle of B is equal to what's the value here 90. Now you go to Euclid. Here opposite the whole side same. Up tan 60 degree same format. You go to Euclid. So tan 60 degree equal to panna. Opposite side you know what's the value total value BC. You know whole triangle is nothing. ABC. So opposite side patina BC. Okay, by opposite side by adjacent side that the value is equal to AB. Here tan 60 degree, I mean equal to what's the value here root 3. BC, here BC, total length BC. Here 20 plus X. Okay, total length BC is equal to here 20 plus X. Divided by AB. Here AB, what's the value here Y. Okay, this is the data. Now you could find out the value of X of the value. So, up here y and multiply panikla, up here 20 plus x is equal to root 3, here what's the value of y? So, y is equal to 20, la, just equal to apply, up here 20 plus x is equal to, so root 3 into 20. What are conclusions? Here 20 plus x is equal to 20 root 3. Here I need x value, so up here 20 root 3 minus 20. Here take it x. Okay, whatever take it, x is equal to 20 a common at the moment. What is remaining? 23 minus 1 the meter. Therefore, what a conclusion? The height of the tower. Okay, the height of the tower. Okay, height of the tower is what's the value? 20 into root 3 minus 1 meter. This is a concept. You understood, children? Thank you.